வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கும் ஆலயம் சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர்ல இருக்கிற திரு இருதய ஆண்டவர் திருத்தலம். தமிழக அரசால் சுற்றுலா தலமா அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயமானது சிவகங்கை மறை மாவட்டத்தோட பழமையான திருத்தலமா விளங்குது. இப்ப நான் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போற தேசிய நெடுஞ்சாலையில முத்தனேந்தல் பகுதியில இருக்கிறேன். இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த திருத்தலம் அமைச்சிருக்கு. வாங்க இப்ப நாம அங்க போகலாம். இப்போ நம்ம திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்துக்கு வந்துட்டோம். இந்த திருத்தலத்தை பார்த்ததுமே நம்முடைய மனசில் ஒரு விதமான அமைதியும் நிம்மதியும் ஏற்படுது. இந்த ஆலயமானது பிரான்ஸ் நாட்டின் ரீம்ஸ் நகரில் உள்ள நமது அன்னை பேராலயத்தின் வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருத்தலத்தின் கட்டுமான பணிகள் கிபி 1884 தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. இரும்பு பொருட்கள் எதுவும் பயன்படுத்தப்படாமல் முழுக்க முழுக்க சுண்ணாம்பு, கருப்பட்டி, பாக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த திருத்தலமானது கிபி 1894 ஜூன் 17 அன்றைய திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு மரிய யோவான்ஸ் பார்த் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. பசுமையான வயல்வெளிகளுக்கு மத்தியில் வானுயர்ந்த கோபுரங்களோடு அமைந்திருக்கிறது இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம். கிபி 1685 மரவநாடு என்றழைக்கப்பட்ட இப்பகுதியில் புனித அருளானந்தர் இறைப்பணிகள் செய்து மக்களுக்கு திருமுழுக்கு வழங்கியிருக்கிறார். கிபி 1838 முதல் 1865 வரை இயேசு சபையினை சேர்ந்த அருட்தந்தையர்கள் கோம்பஸ் மற்றும் ஹார்லின் அவர்கள் இப்பகுதி மக்களுக்கு இறைப்பணிகள் செய்திருக்கிறார்கள். இந்த இடைக்காட்டூர் கிறிஸ்துவ மக்கள் திருவழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக முதன் முதலில் கூரையினால் வேயப்பட்ட ஆலயமானது கட்டி எழுப்பப்பட்டு புனித யாகப்பெருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1865 பங்குத்தலமாக உயர்த்தப்பட்ட இந்த இடைக்காட்டூர் புனித யாகப்பர் ஆலயமானது 37 தலைமை பங்குத்தலமாக செயல்பட்டிருக்கிறது. கிபி 1878 இந்த இடைக்காட்டூர் பங்கிற்கு இயேசு சபையினை சேர்ந்த அருட்திரு ஃபெர்டினாண்டு செல் அவர்கள் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட மக்கள் திருவழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக புதிய ஆலயமானது கட்டி எழுப்ப திட்டமிடப்பட்டு பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த செல்வ சீமாட்டி மரிய அன்னாள் அவர்களின் நிதி உதவியோடு கட்டிடப் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதை கண்ட அன்றைய இடைக்காட்டூர் கிராம மக்கள் கட்டப்படுகின்ற ஆலயமானது தங்களது கிராமத்திற்குரிய சிறிய இடத்தினை ஆக்கிரமித்து கட்டப்படுவதாக புகார் தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நீதிமன்றம் ஆலயம் கட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்தது. 5 ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு
மூன்று வழக்கறிஞர்களை கொண்ட ஆய்வு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வுக்குழுவின் தலைவர் இடைக்காட்டூர் புறப்படும் முந்தைய நாள் இரவு கனவில் வானதூதர்களால் கட்டி எழுப்பப்படும் ஒரு கட்டிடத்தினை காட்சியாக காண ஒன்றும் புரியாத அவர் தம் குழுவோடு இடைக்காட்டூர் வந்தடைய அவர் கனவில் கண்ட காட்சியும் இடைக்காட்டூரில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆலயமும் ஒரே அமைப்பில் இருக்க ஆச்சரியமுற்ற குழு தலைவர் இது இறைவனால் கட்டி எழுப்பப்படும் ஆலயம் என்று அறிவித்தார். இதனை கேட்ட ஊர் பெரியவர்கள் ஆலயம் கட்டி எழுப்புவதில் அருட்தந்தைக்கு உதவிகள் செய்ய இந்த இடைக்காட்டூர் மக்களின் ஒத்துழைப்போடு இப்புனிதமான திருத்தலமானது கட்டி எழுப்பப்பட்டு கிபி 1894 ஆண்டு ஜூன் 17 நாள் அன்றைய திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு மரிய யோவான் ஸ்பார்த் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த புனிதமான திருத்தலத்திற்குள் செல்வதற்கு மூன்று நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. இதில் மைய நுழைவு வாயிலானது இற இறக்க ஆண்டை முன்னிட்டு இறை இறக்கத்தின் இதய கதவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நுழைவு வாயிலின் மேல் பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று உயிர்த்தெழுந்த காட்சியும், இடதுபுறத்தில் உள்ள நுழைவு வாயிலின் மேல் பகுதியில் புனித சூசையப்பர் இயேசுவின் மடியில் நல்மரணம் அடையும் காட்சியும், வலதுபுறத்திலே உள்ள நுழைவு வாயிலின் மேல் பகுதியில் சம்மணசுகளின் ராக்கினியான அன்னை மரியாள் ஜபமாலையின் வழியாகவும் உத்தரியத்தின் வழியாகவும் மக்களுக்கு பெரிய நன்மைகளை செய்கிறார் என்கிற காட்சியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த திருத்தலத்தின் புனிதமான தூயகம். இந்த தூயகமானது அழகிய மர வேலைப்பாடுகளோடு நமக்கு காட்சி தருகிறது. இந்த மர வேலைப்பாடுகள் பிரான்ஸ் நாட்டில் செய்து எடுத்து வரப்பட்டதாம். இந்த தூயகத்தின் மேல் பகுதியில் விண்ணக அரசின் திருக்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி என்று மூவொரு கடவுளாக விண்ணகத்தில் வீற்றிருப்பதையும் இந்த தம திருத்துவத்தை வானதூதர்கள் போற்றி புகழ்வதையும் நாம் காண முடிகிறது. இதற்கு கீழே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது 6 வானதூதர்கள் எக்காலம் ஊதுவார்கள் என்று திருவெளிப்பாட்டில் புனித யோவான் சொல்லியதை எடுத்துக்காட்டும் விதமாக 6 வானதூதர்களின் சுரூபங்கள் எக்காலம் ஊதுவதைப் போல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூயகத்தின் மையப்பகுதியில் திரு இருதய ஆண்டவரின் சுரூபமும், இதற்கு அருகிலே அன்னை மரியாளின் சுரூபமும் நீதிமானாம் சூசையப்பரின் சுரூபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூயகத்தில் அமைந்திருக்கின்ற நற்கருணை பேழையின் மேல் பகுதியில் 42 புனிதர்களின் அருளிக்கங்கள் வைக்கப்பட்டிருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். மேலும் நற்கருணை பேழையை சுற்றிலும் புனிதர்களின் சுரூபங்களும் வானதூதர்களின் சுரூபங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த புனிதமான தூயகத்தின் வலது பகுதியில் புனித இஞ்ஞாசியாரின் திருப்பீடமும், புனித வியாகுல அன்னையின் திருப்பீடமும் மற்றும் புனித அருளானந்தரின் திருச்சுரூபமும் அமைந்திருக்கிறது. இறை மாட்சிமை நிறைந்திருக்கும் இந்த தூயகத்தின் இடது பகுதியில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருப்பீடமும், திரு குடும்பத்தின் திருப்பீடமும் மற்றும் புனித அன்னாளின் திருச்சுரூபமும் அமைந்திருக்கிறது. திருத்தலத்திற்கு வருகின்ற இறை மக்கள் ஜெபிப்பதற்கு வசதியாக புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித அந்தோனியார், புனித ஃபிலோமினால், புனித ஜார்ஜியார், புனித ஆகத்தா மற்றும் புனித மார்கரெட் மேரி போன்ற 26 புனிதர்களின் சுரூபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தலத்தின் தூயகத்தில் இருக்கிற திரு இருதய ஆண்டவருடைய சுரூபமானது மற்ற சுரூபங்கள்லிருந்து வித்தியாசப்படுது. பொதுவாக திரு இருதய ஆண்டவருடைய சுரூபத்தில் இருதயமானது மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த சுரூபத்திலேயோ இடதுபுறத்தில் அமைஞ்சிருக்கு. மனித உடல் அமைவை போலவே இந்த சுரூபம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று நம்மை அன்போடு அழைத்து, எனது இதய அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குரைக்கிறார். எனவே நாம் நம்முடைய தேவைகளை இந்த திரு இருதய ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்து கூறி அவருடைய அன்பில் நிலைத்திருக்க ஜெபிப்போம். தந்தையே இறைவா, உம்முடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு இருதய ஆண்டவராக இளைப்பாட்டி தருகின்றவராக, எங்களுக்காக இந்த வாழ்க்கையின் நலத்திற்காக அனைத்தையும் செய்து முடிப்பவராக நீ தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குடும்பத்தில் தடைபட்டு கிடக்கின்ற பல காரியங்களை உம்முடைய கரங்கள் தருகின்றோம் ஆண்டவரே. மிகச்சிறப்பாக திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைகள், எங்கள் குடும்பத்தில் கூடிய கடன்களையும் தொல்லைகளையும், நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் நீதாமே தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவாக கொடுத்தரணும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னாலும் ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவருக்குமே ஒரு வானதூதர் இருக்கிறார். அவரை நாம் காவல் தூதர் என்கிறோம். இந்த வானதூதரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொன்னால் அவர் அதை இறைவனிடம் எடுத்து செல்வார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த சுரூபமானது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானதூதரின் கையிலே ஒரு பை இருக்கிறது. இங்கு வரக்கூடிய இறை மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் தேவைகளையும் இந்த பையின் மேல்புறத்திலே தங்களுடைய விரலால் எழுதுகிறார்கள்.
தூபம் போல என் ஜபம் இறைவனிடம் செல்லட்டும் என்பதை போல, இந்த வேண்டுதல்களையும் ஜபங்களையும் தேவைகளையும் வானதூதர் இறைவனிடம் எடுத்து செல்வார் என்கிற அடிப்படையில் இறை மக்களின் பக்தி முயற்சி அமைந்திருக்கிறது. இது இந்த அழகிய திருத்தலத்தை கட்டி எழுப்பிய அருட்தந்தை ஃபெர்டினாண்டஸ் செல் அவர்களின் கல்லறை. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வசதியான குடும்பத்தில் பிறந்த அருட்தந்தை அவர்கள் 1840 ஏப்ரல் 13 இந்தியா வந்து இந்த இடைக்காட்டூர் பகுதியிலே இறை பணிகளை மேற்கொண்டார். தன்னுடைய 59 வயதில் 1899 டிசம்பர் 29 இறைவனடி சேர்ந்த அருட்தந்தையின் உடலானது மதுரை மாநகரிலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இந்த இடைக்காட்டூர் பகுதி மக்களின் விருப்பப்படி அந்த உடலானது தோண்டி எடுக்கப்பட்டு 1911 ஜூன் 13 இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. திரு இருதய ஆண்டவரின் பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற இந்த திருத்தலமானது உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலைகளில் ஒன்றான கோத்தி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தின் மேற்கூரையை 3 அடிகள் சுற்றளவுடைய செங்கலால் கட்டப்பட்ட டோரிக் தூண்கள் தாங்கி நிற்குது. இந்த தூண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வளைவுகளில் அழகிய பூவேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த திருத்தலமானது நவ விலாச வானதூதர்களால் கட்டப்பட்டதற்கான வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. இதற்கு சான்றாக இந்த திருத்தலத்தின் உட்புறத்திலும் வெளிப்பகுதியிலும் 153 வானதூதர்களின் சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தூதர், அதிதூதர், பத்ராசனார், ஞானகிருத்தியர், பிரதாமிகர், பலவந்தர், சத்துபக்கர், ஞானாதிக்கர், பக்தி ஸ்வாலகர் ஆகியோரே நவவிலாச வான தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் 3 வகையினராக பிரிக்கப்பட்டு இறை பணிகளை செய்கிறார்கள். தூதர், அதிதூதர், பத்ராசனார் போன்ற வான தூதர்கள் முதல் வகையினராக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்கள் இறைவனை தியானிப்பவர்களாகவும், ஞானகிருத்தியர், பிரதாமிகர், பலவந்தர் போன்ற வான தூதர்கள் 2வது வகையினராக தேர்வு செய்யப்பட்டு இவர்கள் உலகத்தை ஆளுகை செய்பவர்களாகவும், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்தி சுவாலகர் போன்ற வானதூதர்கள் 3வது வகையினராக தேர்வு செய்யப்பட்டு இவ்வானதூதர்கள் கடவுளின் ஆணையை செயல்படுத்துகின்றவர்களாக விளங்குகிறார்கள். 100 ஆண்டுகளை கடந்த இந்த திருத்தலம் பழுதடைய தொடங்கியதால் கடந்த 1995 மார்ச் 10 இந்த திருத்தலத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கியிருக்கிறது. அன்றைய பங்குத்தந்தை அருட்திரு அருளானந்தம் அவர்களின் முயற்சியினாலும், இடைக்காட்டூரை பூர்வீகமாக கொண்ட இறை மக்களின் ஒத்துழைப்பினாலும் நடைபெற்ற புதுப்பிக்கும் பணிகளில் இந்த திருத்தலத்தின் அடித்தளம் 3.5 அடிகள் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டு ஜாக்கெட்டிங் முறையில் பக்கவாட்டு சுவர்கள் வலுவூட்டப்பட்டிருக்கிறது.
கோத்திக் கட்டிடக்கலையின் அழகு மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட இந்த திருத்தலமானது கடந்த 2007 ஜூலை மாதம் 7 அன்றைய மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் ஆண்டகை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புண்ணிய திருத்தலத்திற்கு வரக்கூடிய மக்களின் துன்ப துயரங்களை தீர்த்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்ற திரு இருதய ஆண்டவருக்கு ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படுகின்ற திருவிழா நாளில் ஆயர் தலைமையில் சிறப்பு திருவிழா கூட்டு திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டு திரு இருதய ஆண்டவர் இந்த இடைக்காட்டூர் பகுதியில் தேரிலே பவனியாக வலம் வந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். குணமாக்கும் ஆண்டவரே, இன்றை குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே, இன்றை குணமாக்கும் ஆண்டவரே, பழமை வாய்ந்த இந்த பங்கு தலத்தில் இயேசு சபையை சேர்ந்த 38 அருட்தந்தையர்களும் மறை மாவட்டத்தை சேர்ந்த 12 அருட்தந்தையர்களும் பங்கு தந்தையர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள். கடந்த 2015 முதல் அருட்தந்தை ரெமிஜியஸ் அவர்கள் திருத்தல அருள் பணியாளராக பொறுப்பேற்று இறையரசின் பணிகளை திறம்பட செய்து வருகிறார். இத்திருத்தலமானது பலவிதமான அருள் பொழிவு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து திரு ஆண்டவுடைய அருள் வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் வெள்ளிக்கிழமை காலை 7 11 மணி மற்றும் 6 மணிக்கு திருப்பலி நடைபெறுகின்றது. ஒவ்வொரு திருப்பலியை தொடர்ந்தும் திருது ஆண்டவுடைய நவநாள் முயற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்விதமே மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக 2 வாரத்திலே குணம்பெறுகின்ற ஆசுவாத்தை தருகின்ற வழிபாடும், 3 வாரத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடை பெற்றிருக்கின்றவர்கள், குடும்பத்திலே திருமண உறவால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மிகச் சிறப்பான வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 4 வாரத்திலே மாணவர்களுக்கு, தொழிலிலே ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக 11 மணிக்கு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நற்கனி வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் திருத்தலத்திலே காலை 11 மணிக்கு திருப்பலி நடைபெறுவது இந்த திருத்தலத்திற்கே உரித்தான மிகச் சிறப்பான ஒரு காரியமாகவே இருக்கின்றது.
சிவகங்கை மறை மாவட்டத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆலயமான இது கடந்த 1993 ஆண்டு ஜூன் மாதம் 20 நாள் அன்றைய சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு எட்வர்ட் பிரான்சிஸ் ஆண்டகை அவர்களால் திருத்தலமாக உயர்த்தப்பட்டது. அன்று அருட்சகோதரி மார்க்ரீத் மரியாவிற்கு காட்சி கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தனது வேதனையுறும் இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு 12 விதங்களில் நன்மை செய்வேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். எனவே நாமும் நமது பாவங்களால் வேதனையுறும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் தருவோம். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ உறுதியேற்போம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூரில் இருக்கின்ற திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் வரலாற்று சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆலயத்தின் வரலாற்றோடு உங்களை சந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.